சலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து இன்னைக்கான வீடியோவில் இன்று வியாழக்கிழமை துவாவிற்கு பதில் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் இந்த நாளில் நாம் ஒவ்வொருவரும் அவசியமாக ஓதிக்கொள்ள வேண்டிய ஒரு மிகச்சிறந்த ஒரு துவா இந்த ஒரு துவாவை மட்டும் நீங்கள் ஓதிட்டு அல்லாஹில் நீங்கள் உங்கள் கைகளை உயர்த்தினீங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த ரப்பு உங்களுடைய கைகளை வெறும் கையாக விடவே மாட்டான் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு மிகுந்த ஒரு துவா இன்னும் திருக்குறானுடைய ஒரு அற்புதமான ஒரு வசனம்னே சொல்லலாம் இன்றைக்கு மதுரையுடைய தொழுகைக்கு பிறகு நீங்கள் இன்ஷா அல்லா இந்த ஒரு சின்ன துவாவை மட்டும் நீங்கள் வெறும் பத்து முறை நீங்கள் ஓதிட்டு உங்களுடைய தேவைகளை குறித்து அல்லாஹ் இடத்துல நீங்கள் கேளுங்கள் அல்லாஹ உங்களுடைய அனைத்து துவாக்களுக்குமே பதில் தருவான் ஏன்னா இந்த ஒரு துவாவை ஓதணும் அப்படின்னா அல்லாஹத்தால மகிழ்ச்சி அடைகிறான் இம்மை மறுமை குறித்த அனைத்து தேவைகளுமே பூர்த்தியாகுது அந்த துவா என்ன அப்படின்னா ரொப்பனா ஆத்தினா ஃபித்துனியா ஆஹிரதி ஹசனத்தோ ஓகேனா அதனார் எங்கள் இறைவனே எங்களுக்கு நீ இம்மையிலும் நன்மை அளிப்பாயாக மறுமையிலும் நன்மை அளிப்பாயாக நரக நெருப்பின் வேதனையிலிருந்தும் எங்களை நீ பாதுகாப்பாயாக இந்த ஒரு துவாவை தான் நபி சொல்லலா அலைஹுசல்லம் அவங்க தன்னோட வாழ்க்கையில் அதிக அளவில் ஊதியிருக்காங்க இன்னும் இந்த துவாவிற்கு ஏராளமான சிறப்புகள் இருக்குன்னே சொல்லலாம் இன்னும் இந்த ஒரு துவாவை மட்டும் நம்ம வாழ்நாள் முழுவதும் அதிக அளவில் நம்ம ஓதக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும் ஏன்னா இந்த ஒரு துவாவானது நமக்கு இம்மை மருமையின் அனைத்து தேவைகளையுமே நமக்கு பூர்த்தி செய்து தரக்கூடிய ஒரு வகையில் இருக்குது இதை பற்றிய ஒரு சம்பவம் இருக்கு நான் சுருக்கமாக சொல்கிறேன் ஒரு முறை ஒரு வயதான சஹாபி அவங்க ரொம்பவே உடம்புக்கு முடியாமல் படுத்த படுக்கையில் இருந்திருக்காங்க இதை கேள்வி உற்ற நிசாரலாம் வளைவிசல்லாமங்க அவங்கள சந்திக்க போகிறாங்க அப்போது என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க யார் அசோலா நான் அல்லாஹ் இடத்துல இப்படி துவா செஞ்சேன் எனக்கு மறுமையில் எந்த கஷ்டத்தையும் கொடுக்காத யாரெல்லா இவ்வுலகத்திலே எனக்கு எல்லா கஷ்டத்தையுமே கொடுத்துரு அப்படின்னு நான் துவா செஞ்சேன் அப்படின்னு அதற்கு நபி சரி எல்லாம் பலகசல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க நீங்கள் அப்படி கேட்கக்கூடாது இம்மையிலும் மறுமையிலும் எனக்கு அல்லாஹ் அப்படின்னு தான் நீங்கள் துவா கேட்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு வசனத்தை சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த ஒரு வார்த்தைகளை மட்டும் நீங்கள் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் ஓதிக்கொள்ளுங்க அது இம்மையும் மறுமையின் அனைத்து தேவைகளுக்குமே போதுமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த வசனத்தை அந்த வயது முதிர்ந்த சஹாபி அவங்க ஓதுறாங்க அல்லாஹாலாவும் அவங்களுக்கு உடனடியாக ஆரோக்கியத்தை கொடுக்குறான் இந்த ஒரு சம்பவத்திலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா துவா கேட்கறது அப்படிங்கிறது நம்ம இந்த முறையில் தான் நம்ம கேட்கணும் அதாவது இம்மை மறுமையில் இரண்டிலுமே எனக்கு சிறந்ததை கொடிய அல்லாஹ் அப்படின்னு தான் நம்ம கேட்கணும் அப்படிங்கிறது தெரியுது இன்னும் இந்த ஒரு துவாவானது அனைத்து தேவைகளுக்குமே போதுமானது அப்படிங்கிறதும் நமக்கு புரியுது எனவே இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு வியாழக்கிழமை துவா கபூல் ஆகக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நாளை நீங்கள் இன்றைக்கு மகிரீப்பிலிருந்து தொடங்கி நீங்கள் நாளை ஜுமாவுடைய மகரிப் வரைக்குமே உங்களுக்கு எந்த நேரம் இலகுவாக கிடைக்குதோ அந்த நேரத்தில் ஏதாவது ஒரு தொழுகைக்கு பிறகு நீங்கள் வெறும் பத்து முறை நீங்கள் ஓதிட்டு உலகத்தின் தேவைகள் எதை குறித்து நீங்கள் கேட்டாலும் அல்லாஹ் உங்களுக்கு கபூல் செய்து தருவான் இன்னும் மறுமையினுடைய தேவைகளும் உங்களுக்கு கபூல் ஆகும் ஏன்னால் இந்த துவாவினுடைய பொருள் அவ்வளோ ஒரு சிறந்த பொருள் உங்களுக்கு ஒரு துவாவு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா பலவிதமான துவாக்கள் உங்களுக்கு கபூல் கபூலாகக்கூடியதாக இருக்குது இன்னும் உங்களுக்கு நடக்கக்கூடிய அனைத்து காரியங்களுமே உங்களுக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும் அப்படிப்பட்ட மிக சிறந்த வார்த்தைகள் இன்னும் திருக்குறானுடைய ஒரு வசனத்தை ஓதிய ஒரு நன்மையும் உங்களுக்கு கிடைக்குது நபி சொல்லா ஒலேவு செல்லாம வாழ்நாள் முழுவதும் இந்த துவாவை அதிக அளவில் ஓதிருக்காங்க அப்படின்னா இந்த துவாவிற்கு எவ்வளவு சிறப்பு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் யோசித்து பார்க்கணும் எனவே இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் நீங்கள் இந்த துவாவை அதிக அளவில் ஓதக்கூடியவங்களாக நீங்கள் இருங்க கண்டிப்பாக அந்த ரப்ப உங்களுடைய இருளக வாழ்க்கையுமே சிறப்பாக்கி தருவான் ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில் இது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா என்றைக்கு இந்த ஒரு துவாவினுடைய பொருளை உணர்ந்து நான் ஓத ஆரம்பிச்சனும் அன்றையிலேருந்து இந்த துவாவை ஓதிட்டு நான் என்ன துவாவை கேட்டாலும் அல்லாஹ் எனக்கு கபுள் செஞ்சு தந்திருக்கான் இன்னும் நான் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் என்னால் பெரிய திக்கர்கள் ஓத முடியல எனக்கு நேரம் இல்லை ஏதாவது வேலை இருக்குது அப்படின்னா வெறும் மூன்று முறை மட்டும்தான் நான் இந்த துவாவை ஓதிட்டு அந்த இடத்த விட்டு எழும்புவேன் அடுத்த தொழுகைக்குள்ள எனக்கு இருக்கக்கூடிய அனைத்து தேவைகளிலுமே அல்லாஹத்தால் எனக்கு நிறைவை ஏற்படுத்துவான் இன்னும் இந்த துவாவை நான் ஓதிட்டேன் அப்படின்னாலே மனதிற்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படும் நமக்கு நல்லது நடக்கக்கூடிய வார்த்தைகளை கொண்டு அல்லாஹ விடத்தில் நம்ம கேட்டுட்டோம் அப்படிங்கிற ஒரு மன திருப்தியும் நமக்கு ஏற்படும் இன்ஷா இன்ஷால்லா நீங்கள் இன்றையிலேருந்து நீங்கள் இதை ஓத தொடங்கி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலையுமே நீங்கள் இதை உணர ஆரம்பிப்பீங்க இந்த துவாவை நான் என்றைக்கு ஓத ஆரம்பிச்சேனோ அன்றையிலேருந்து அல்லாஹ் எனக்கு எல்லா விஷயத்துலேயுமே எனக்கு வெற்றியை கொடுக்குறான் எனக்கு மன நிறைவை கொடுக்குறான் மன நிம்மதியை கொடுத்துருக்குறான் அலமது இல்லா இதே போல் உங்களுடைய வாழ்க்கையிலும் அல்லாஹ் கொடுக்கணும் அப்படின்னா இந்த அருமையான வசனத்தை நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கோங்க அதிக அளவில் ஓதுங்க நீங்கள் எந்த தருணத்தில் ஓதனாலும் சரி நீங்கள் உள்ளு செஞ்ச உடனே கூட இந்த ஒரு துவாவை உடனடியாக நீங்கள் ஓதிடுங்க ஏன்னா அந்த நேரம் நமக்கு சொர்க்கத்தின் கதவுகள் நமக்காக திறக்கப்படுகின்ற நேரம் அந்த நேரத்தில் எல்லாமே நீங்கள் ஒரு முறை நீங்கள் ஒலி செய்த உடனே இந்த ஒரு வார்த்தைகளை மட்டும் நீங்கள் ஓதி முடிச்சுருங்க ஏன்னா இதை விட பெரிய ஒரு துவா நம்ம கேட்கவே முடியாது நமக்கு இருக்கக்கூடிய துவாவை சுருக்கமாக நம்ம கேட்கணும் அப்படின்னா இது ஒரு மிகச்சிறந்த ஒரு துவா எனவே இன்ஷா அல்லா அல்லாஹாலா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் நீக்கி உங்களுடைய அனைத்து துவாக்களுமே பூர்த்தியாக்கி தரக்கூடிய ஒரு அற்புதமான துவா இன்றைக்கு நீங்கள் இதை ஓத ஆரம்பிங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் நீங்க ஒரு முறையாவது நீங்க இதை ஓதுங்க கண்டிப்பாக இதனுடைய சிறப்புகளும் பலன்களும் உங்களுக்கு வெகு விரைவாக கிடைக்கும் உங்களுக்கு மன நிறைவான வாழ்க்கை அல்லாஹத்தால் ஏற்படுத்தி தருவான் ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபரகாத்து